ஹாய் ப்ரோ, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ஐஎம் சி கே. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வணக்கமுங்கோ ஷீலா, ஸோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பிக்கெஸ்ட் ட்ராமா வந்து முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க. அது கொண்டு வர்றதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய எம்பிசோடாக போயிட்டாங்க. ரியலி இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இந்த வீடியோ குறிப்பாக எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லா பேருமே வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி கண்டென்ட்டை ப்ராங்க் பண்ணுறாங்களே, ஸோ அவங்களாம் வந்து உண்மையாக பண்ணுறாங்க, ஸோ ஃபேன்ஸ்லாம் ஏமாற்ற மாட்டாங்க, ஸோ ட்ரூவாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. இஸ் ஃபேக் அப்படிலாம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்றைக்குமே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறாங்க தான், பட் அதை மக்கள்கிட்ட இது ஒரு கண்டென்ட், ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். கீழே மக்களோட அந்த எமோஷன்ஸ் சரிங்களா, ஸோ அதோட விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வணக்கமுங்கோ ஷீலா இருக்கட்டும், ஸோ இன்னும் கொஞ்சம் 4-5 பேர் இருக்காங்க. நீங்கள் அதில் குறிப்பாக பார்க்க போகிறது யார் அப்படின்னா, வணக்கமுங்கோ ஷீலா, அவங்கள தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா நம்ம செக் புக்ஸ் வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இல்லைக்கலாம் அப்படி சொல்லுவோங்க. அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் இந்த வீடியோ. ஒரு கண்டென்ட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தண்ணி வண்டி தமிழ்லேருந்து ஆரம்பிச்சு. நெல்லை சங்கரை கடத்தி போய் வச்சுருந்தார், இதெல்லாம் பழைய கதை. ஸோ சும்மா ஒரு பார்த்துட்டு போகலாம் சரிங்களா. கடத்திட்டு போய் வச்சுருந்தார், அவரை தோட்டத்தில் வேலை பார்க்க விட்டார். யார், நெல்லை சங்கரை வேலை பார்க்க வச்சு அவருக்கு ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஷார்ட் ஃபிலிமாக எடுத்து, ஸோ அது மூலயமா வந்து பெரிய சண்டை. அதாவது இவங்களுக்குள்ள, அதாவது வணக்கம் ஷீலா ப்ளஸ் பதியம்னா நெல்லை சங்கர்கள், இவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஷீலாவை விட்டுட்டு போயிட்டாங்களாம், தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களா. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மாதமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டே இருந்தாங்க. எபிசோட் எபிசோட இப்போ நீங்கள் சீரியல்லாம் போயிட்டு அந்த டிவி, ஸோ இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூடியூப்பில் வந்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய சீரியல் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். என்ன, சில பேர் என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு நெல்லை சங்கர் மாமா பாவம், அண்ணன் பாவம், ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனை, அப்படி சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு விதமான ஒரு கண்டென்ட் தான் சரிங்களா. அதை வந்து அவங்க மக்கள்கிட்ட சொல்லலை, சொல்லாமல் வந்து இது வந்து ஒரு ரியல் மாதிரியே கொண்டு போகிறாங்க. ஆனால் அப்போ தான் வந்து மக்கள் வந்து அதை வந்து பார்ப்பாங்க சரிங்களா. நீங்கள் வந்து இது முன்னாடி வந்து ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, மேபி பார்க்குறீங்களா என்னான்னு தெரியாது. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, வியூஸ் இருக்குது, பார்க்கலாம். பட் ஆனால் அவங்க பண்ணலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, சொல்லாமே அண்ட் கொண்டு போயிட்டுருக்கேன். இதுதான் இந்த பேசிக்ஸ் தான். ஸோ இந்த நெல்லை சங்கர் கூட கடத்தி பேசினா வேறு மேரேஜ் பண்ணுறாரு, ஸோ தனியாக விட்டுருப்பேன். இதுதான் பிரச்சனையே உங்களுக்குள்ள. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா, வணக்கம் உங்கள் சீலாம் செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்காகலாம் போனாங்க. இப்போ ரீசன்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஒரு மிகப்பெரிய யூடியூபர், அவர் ஒரு ப்ராங்க் தான் வச்சுருந்தாரா. ஸோ அவர் வந்து சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நம்ம சங்கரன் அவெல்லாம் கூட்டிகிட்டு இழுத்துட்டு வந்து ஸோ வீட்டில் விட்டுருப்பாரு. அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அடித்து ஒத்தது சில ரகலை எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் துரத்திலாம் விட்டுருப்பாரு, அவர் ரொம்ப அழுதுருப்பார். ஏன்னா மன்னன் நெல்லை சங்கரன் ரொம்ப கேன்னு கத்தி அழுதுருப்பார். எல்லாமே சமாதானம், அதாவது இரண்டு ஜோடிகள். ஸோ ரொம்ப இல்லை, ஏன்னா நாட்டில் சாதிச்சிட்டாங்க, ஸோ நிறைய பண்ணிட்டாங்களே, சேர்த்து வைக்கிறாங்களா, கண்டென்ட் தான். ஸோ என்ன என்ன வேணால் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறக்காக பண்ணாங்க. பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா விட்டுறாங்க. இப்போ ரீசன்ட் வீடியோஸில் எதுவும் பார்த்தேன், சீலாக்கா இருக்காங்களே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெல்லை சங்கர் மாமா வந்து தேடி நான் அழைஞ்சிட்ருக்கேன், ஸோ அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சங்கர் மாமாவை தேடிட்டுருக்காங்க. வாட் ஹேப், என்னாச்சு இவ்வளோ சண்டை போட்டாங்க. சங்கரண்ணா பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கெலாம் வந்தார், துரத்தில விட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேரக்கூடிய தருவாயில் இப்போ அமைந்திட்டுருக்கு அந்த கதை சரிங்களா. கண்டிப்பாக வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, நான் மேபி நான் வீடியோ போட்டதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி ட்ரூவ்லாம் சொல்லியிருந்தீங்களா, அவங்க மூஞ்சியில் எங்கே கொண்டு வச்சுப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு இது ஆரம்பித்து ஒரு மூவி ஆஹா சிஜி ஒரு சீரியல் மாதிரி கொண்டு போய் ஸோ ஃபினிஷிங் பண்ண போகிறாங்க சரிங்களா. இது அவங்களுடைய வீடியோஸ், அவங்களுடைய சான்ஸ், என்ன வேணால் பண்ணலாம். பட் இந்த உண்மை அப்படின்னு சொல்லி கீழே நம்பிட்டு இருப்பீங்கல்ல சில பேர், அப்படின்னா ட்ரூ உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களை முடிஞ்சு எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்கன்னு தெரில. இதில் இருந்தால் அதை தெரிஞ்சுக்கோங்க, யூடியூப்பில் வர முக்கால்வாசி எல்லாமே வீடியோஸுமே கண்டென்ட் தான். ஸோ அது எதுவுமே ரியல் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எமோஷன்ஸை போயிட்டு கீழே கமெண்ட்டில் போயிட்டு டிங் 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 டைப் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, அது வேஸ்ட்டு. ஸோ உங்களுடைய எமோஷன்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டுங்க, அம்மா கிட்டே காட்டுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எதுக்கு நான் அப்படி பேசியிருக்கோம்னா, கமெண்ட்டில் போட்டு நிறைய பேர் அழுதுருக்காங்க, ஓஹோ மாமா அந்த அண்ணன் பாவம் ப்ரோ, சேர்த்து வைங்க அக்கா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருக்கீங்க சரிங்களா. நிறைய பேர் பேசினாலும் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கண்டென்ட் அவங்களுக்கு தெரியுது, அதுதான் வந்து இங்கே ஒரு சொல்லக்கூடியதாக ஒன்றாக இருக்குது. என்ன அப்படின்னா, யூடியூப்பில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸாக இருக்கும். யூடியூப் திறந்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. பட் முதலாக யூடியூப்னு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பேருமே யூடியூப் ஆரம்பிச்சு, ஸோ நிறைய நல்லதாக யூடியூப் ஆரம்பிக்கிறது நல்லது ஒன்றும் இல்லை. பட் மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி நல்ல கண்டென்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஆனால் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயத்தில், அது உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸே நீங்களே ஏமாத்துறீங்க. ஸோ இந்த மாதிரி அது ஏமாத்துறதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சீரியல் நாங்கள் எடுக்க போகிறோம், ஸோ கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பண்ணிங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை.
அவங்களுக்கு கீழே போயிட்டு இந்த மாதிரி எமோஜிஸ்லாம் போட்டு இந்த மாதிரி சேடெல்லாம் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. என்னன்னா அவங்க செம்மையாக சீரியல் போயிட்டு இருக்க அவங்க வந்து அடுத்தடுத்து என்ன நடக்குன்றதை கேட்பாங்க சரிங்களா. நீங்கள் அதை சொல்லாமல் இது வந்து ஒரு ரியல் மாதிரி ஐயோ நீங்கள் மாமா விட்டுட்டு போயிட்டார், அங்கே விட்டுட்டு போயிட்டார், இங்கே ஓடி போயிட்டார், இன்றைக்கி நான் மாமாவை தேடி போகிறேன், இன்றைக்கி நான் மாமாவை கூட சேர போகிறேன், மாமாவை பத்திரமா பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கீங்களா. இதுதான் ஏன்னா அடுத்தவங்களோட எமோஷன்ஸோட என்றைக்குமே விளையாடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்குற மக்களுக்கு நான் ஒன்று ஒரு சொல்லிக்கிறேன், உங்களுடைய எமோஷன்ஸை இந்த மாதிரி வந்து வீடியோஸில் போய் கீழே கமெண்ட்டில் சொல்லாதீங்க யாருக்கிட்டையுமே. உங்களுக்கு தெரியும் ஸோ யாரெல்லாம் உண்மையான கண்டென்ட் போடுறா, யாரெல்லாம் ரியாலிட்டி பேசுகிறாங்க. முக்கால்வாசி 90% பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வர்ற முகங்கள் வந்து அவங்களுடைய முகங்களே கிடையாது. ஒரு வீடியோ வைரல் ஆகணும், ஸோ ஒரு வீடியோ நல்லா போகணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படின்னா வெளியில் வேலைக்கு போய் கிடைக்கிற காசை விட யூடியூப்பில் வந்தால் அதிகமான காசு கிடைக்குது. ஆனால் அதுவும் ஈஸி கிடையாது யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் அடைகிறதுன்றது, அதுலேயும் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. பட் சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த வீடியோ வந்து ரெகுலராக வந்து மக்கள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க யூடியூபர்ஸ் மொத்தமாக சொல்ல. இந்த மாதிரி டிக்டாக்லேருந்து வந்த ஒரு சில யூடியூபர்ஸ் சரிங்களா, ஒரு சில யூடியூபர்ஸ் தான் சொல்கிறேன், இன்னும் டிக்டாக்ல வந்து ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் நல்ல நிலைமைக்கே போயிருக்காங்க சரிங்களா. அவங்களாம் வந்து ஒரு வேறு லெவல் கிரேட்னே சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஸோ நீங்கள் வந்து கமெண்டில் போயிட்டு இந்த மாதிரி வந்து பேசாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு சரிங்களா. யாராவது பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசன் எப்படின்னா, சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து அந்த ரீச்ன்றது கிடைக்க மாட்டேது. அது ஏன்னு தெரில, நிறைய யூடியூபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தெரிஞ்சு அந்த மாதிரி யூடியூபர்ஸை போயிட்டு வீடியோ பார்த்துட்டு, அது ஸ்மால் யூடியூபர்ஸை சொல்கிறேன். ஸோ என்ன மாதிரி சொல்லலாம், எனக்கு கீழே இருக்கவங்களும் சொல்லி நான் ஒன்றும் பெரிய இல்லை. என்ன மாதிரி ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கு போயிட்டு ஒரு சின்ன கமெண்ட், ப்ரோ நீங்கள் வீடியோ வந்து நல்லா பண்ணுறீங்க ஓகே, இன்னும் அந்த வீடியோவில் இருக்க குறைகள்லாம் நீங்கள் அந்த கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, உங்களை வந்து மதிப்பாங்க, உங்கள் மேலே அவங்க கொஞ்சம் ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம், ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்கள் கண்டென்ட் பிடிக்கலனாலும், ஸ்மால் யூடியூபர்ஸ் கண்டென்ட் பிடிக்கலனாலும் நீங்கள் போய்ட்டு உங்கள் ப்ரோ உங்கள் கண்டென்ட் பிடிக்கல, ஸோ இந்த மாதிரி வேறு எதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு யூடியூபர் வந்து வந்து வளர்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா. அதை விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டு அதை சொல்லாமல் ரியல் மாதிரியே கொண்டு போய் ஏமாத்துறவங்களுக்கு நிறைய வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் வியூஸ் போதானேன்னு தெரியல, பட் போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்காவது போய் தெரியும்ல நம்ம என்னதுக்காக வீடியோ பார்த்துட்ருக்கோம், நம்ம எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ தூரம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த வளர்ந்து வர முடியாமல் கீழேயே இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபேக்காக நிறைய வீடியோஸ் பண்ணுறாங்களே, ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு ஸோ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு எமோஷன்ஸ்க்கு அந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் யூடியூப்பில் சோசியல் மீடியா எங்கேயுமே உங்களுடைய எமோஷன்ஸை ஷேர் பண்ணாதீங்க, அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும் மேபி. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், 90% ஷேர் பண்ணாதீங்க எமோஷன்ஸை. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ லைக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஸோ மச். ஏன்னா யூடியூப்பை திறந்தாலே இந்த மாதிரி தான் வெறும் வந்து சேட் அந்த வணக்கம் கோஷிலாம் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு என்னன்னே தெரில, ஸோ அதிகமாக பார்க்குறனாலே என்னமான்னு தெரில, ஸோ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது பா என்னடா இப்படி ஆடா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி ரியலி குட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. லைக் அதோடு பார்த்துட்டு போயிடணும் சரிங்களா. நம்ம வந்து கமெண்ட் படிக்கிறது இதெல்லாம் வந்து வேஸ்ட், அவங்க வந்து பார்ப்பாங்களா என்னன்றதான் தெரில. இந்த ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்புகிறேன். அண்ட் வேறு எந்த மாதிரிலாம் கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச் அண்ட் பை பை. ஐ எம் சிகே.